பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. உங்கள் மூலமாக ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:34 இப்படியா சொல்கிறது: ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளின் அதினதின் பாடுகள் போதும் என்று சொல்லி இந்த நாளின் காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. மனிதனுடைய நாட்கள் புல்லுக்கும் பூவிற்கும் புஷ்பத்திற்கும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருந்து நாளைக்கு எடுக்கப்பட்டு போகிற இந்த உலகத்தில் நீங்கள் நாளைய தினத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறதான வார்த்தை, அதினதின் நாளுக்கு அதினதினுடைய பாடுகள் போதும். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு சரீரத்தை ஒடுக்கி நீங்கள் தேவையில்லாமல் அநேக காரியங்களை போட்டு குழப்பிக் கொள்வதன் மித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நம்ம இழந்து போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னால், காட்டு புறாக்களை போஷிக்கிற ஆண்டவர், காட்டு புஷ்பத்தை போஷிக்கிறவர், இந்த உலகத்தில் படைத்த எல்லா படைப்புகளையும் போஷித்து வழி நடத்துகிறவர், உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை ராத்திரி நம்ம படுக்க சென்று காலையில் எழுந்திருப்பதற்கு ஒரு நிலையில்லாத வாழ்க்கை, நாளைக்கு குறித்து கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் இந்த நாளில் இருக்கிற இந்த வாழ்க்கையை இன்றைய தினத்தை நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக நீங்கள் செலவிடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளில் கேட்ட அருமையான வசனத்தின்படி, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்கிறதான வசனத்தின்படி, நாளைய தினத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.